குலதெய்வ சிலைகளையும் பாரம்பரிய மண் சிலைகளையும் வடிவமைத்து பலரையும் திரும்பி பார்க்க வைத்து வருகின்றனர் புதுச்சேரி வில்லியனூர் சிற்ப கலைஞர்கள். அவர்கள் பற்றி இந்த தொகுப்பில். பாரம்பரிய தொழில்கள் ஒவ்வொன்றும் மண்ணின் மரபையும் அப்பகுதியின் மேன்மையையும் காட்டும் அடையாளமாக இருந்து வருவதை நாம் அறிய முடியும். தஞ்சை என்றால் தலையாட்டி பொம்மை என்பது போல வில்லியனூர் என்றால் நாட்டார் தெய்வங்களின் சிலைகள் தான் நம் நினைவுகளில் வந்து போகும். ஆம், அந்த அளவிற்கு பிரபலமான நாட்டார் தெய்வ சிலைகளை வடிவமைத்து தமிழகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர் வில்லியனூரைச் சேர்ந்த சிற்ப கலைஞர்கள். 50 ஆண்டுகளாக வந்து சுண்ணாம்பும் சிமெண்டும் செய்ய தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் அது வந்து இப்போ 40-50 ஆண்டுகள் தான் இருக்கும். ஆனால் இது மண்ணில் செய்து வச்சு இது வந்து கீழே இருக்கிற இதை வந்து நம்ம படிமானம் வந்து நல்லா கிராண்ட் நல்லா கரெக்டாக பண்ணிட்டோம்னா இது 1000 வருஷங்கள் வேணாலும் இருக்கும். மண் சிலைகளுக்கான மவுசு குறைந்து சிமெண்ட் சுண்ணாம்பு சிலைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டியதால் கடந்த 50 ஆண்டுகளாக மடிந்து போன மண் சிலைகள் தற்போது உயிரோட்டம் பெற்றுள்ளது. தற்போது பாரம்பரியமான மண் சிற்பத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்து வருவதால் இளைய தலைமுறையும் சிலைகளை வடிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். முன்னாடி சின்ன சின்ன பொம்மையெல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சாமி செய்ய பார்த்து எங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் சாமி கும்பிட தான் கோயிலுக்கு போயிருக்கிறோம். ஆனால் நம்மளே செய்ய பார்த்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சுடு களிமண்ணில் கருப்பசாமி, செல்லியம்மன், சப்தக்கண்ணிகள், நாகக்கண்ணிகள் என பல்வேறு நாட்டார் தெய்வங்களின் சிலைகளை அழகாக வடிவமைத்து தருகின்றனர். நவீன நாட்டத்தில் மக்கள் எங்கு புலம்பெயர்ந்தாலும் வந்து குலதெய்வங்களை வழிபடுவது வழக்கத்தில் இருந்து வருவதால் பாரம்பரியமான மண் சிலைகளை வாங்கி கோவில்களில் வைப்பது மண்ணுக்கு செலுத்தும் மரியாதை என்று மகிழ்கின்றனர் பக்தர்கள். குலதெய்வம் அப்படின்னா வந்து சிமெண்ட்னால் செய்கிறது வந்து வேல்வி இல்லை, அதனால் பலன் கிடைக்கிற அப்படிங்கிறதுக்காக இந்த மண் சிலையினால் செய்கிறாலும் ரொம்ப இதனால் வந்து அனுகூலம் இருக்குது மக்களுக்கு. ரொம்ப இதனால் ரொம்ப ஆதாயங்கள் இருக்குது, தெய்வங்களுக்கு மன சாந்தி கிடைக்கும். வடிப்பது ஒரு கலை. அதில் துடிப்பும் பிடிப்பும் கொண்டு மடிந்து போய் கொண்டிருந்த மண் சிற்பங்களுக்கும் சிலைகளுக்கும் உயிரோட்டம் கொடுத்து வரும் இவர்களை தட்டி கொடுக்க வேண்டும். பாரம்பரியத்தை காத்து வரும் கலைஞர்களுக்கு அரசு உதவிகள் செய்தால் இத்தொழில் ஊக்கமும் ஆக்கமும் பெறும் என்பதில் வியப்பொன்றும் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து இளவமுதன்.